ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. உலகம் முழுதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மருத்துவ நிகழ்ச்சியிலே சோதிடம், மருத்துவம், மருத்துவ சோதிடம் என்று பல்வேறு நிலைகளிலே பின்னி பிணைத்து சோதிடத்தையும் மருத்துவத்தையும் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒரு பேத்தி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது, என்னுடைய அண்ணனுக்கு வயது ஆகி கொண்டே போகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்பொழுது திருமணம் ஆகும், மணமகள் சரியாக அமையவில்லை, சரியான வேலையும் கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஒரு ஆதங்கத்தோடு இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சாதாரணமாக இது போன்ற நிலையிலே நமக்கு தைரியம் கொடுப்பது, எதிர்காலத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுவது சோதிடம் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சோதிடம் என்பது ஏதோ ஒரு மனத்தினாலே, நம் எண்ணிக்கையினாலே, கற்பனையினாலே சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. இது ஒரு கணித சாஸ்திரம் என்பதை நாம் மறந்துவிடல் ஆகாது. கணித முறை, விஞ்ஞான முறை சோதிடம் என்பதனாலே, சோதிடத்தை கொண்டு நம் எதிர்காலத்திலே அது எப்பொழுது வரும், ஏன் வரவில்லை, வரும்போது நல்லதாக வருமா என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் சோதிடத்தை பார்ப்பது. அந்த வகையிலே இந்த சோதிடத்தை நம்பி கேட்ட இந்த பேத்திக்கு என்னுடைய நன்றிகள். இங்கே இரண்டே குறிப்புகளை அவருடைய கேள்வியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று, கும்பராசி சதய நட்சத்திரம். என்னுடைய அண்ணனுடைய ராசி கும்பராசி சதய நட்சத்திரம். இவருக்கு திருமணம் எப்பொழுது ஆகும், வேலை எப்பொழுது நல்ல வேலையாக கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக கும்பம் மகரம் இரண்டுமே சனியினுடைய வீடு என்பதனாலே, மகர ராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதி தான் மிகச்சிறப்பாக அமையும் என்று நாம் ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளிலே சொல்லியிருக்கின்றோம். பெரும் சனி பாம்பு இரண்டும் பிற்பகுதி பலன் தருவார் என்பது சோதிட விதி என்பதை மறுக்கலாகாது. அந்த வகையிலே இந்த மேஷ ராசி காலச்சக்கரத்தினுடைய கட்டத்திலே மேஷராசி ஒன்று என்று எண்ணுகின்ற பொழுது அதற்கு 11வது இடமாக கும்பம் அமைகிறது. ராசிக்கு 11வது இடம் என்பது லாபஸ்தானம் என்று பொருளாகும். ஆகையினாலே கும்ப லக்னத்திலே பிறந்தவர்கள், கும்ப ராசியிலே பிறந்தவர்கள் இந்த பிறவியிலே ஒரு லாபமான பிறவியாக இந்த வாழ்க்கையை கழித்து விட்டுத்தான் போவார்கள் என்பது ஒரு உண்மை. ஆனால் பிற்பகுதி யோகம் சனி என்பதனாலே ஆரம்பத்திலே அவர்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்துவிட்டு பின்னாலே அனுபோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த கும்ப லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு இறைவன் படைத்திருக்கின்றான். இந்த கும்ப ராசியினுடைய நிலையிலே இருப்பது சதயம், ராகுவோட நட்சத்திரம். ஆரம்பத்திலே ராகு திசை சிறிது காலம் நடந்து பின்னால் 16 ஆண்டுகள் குருவினுடைய திசை நடந்து அதன் பின்னாலே 19 ஆண்டுகள் சனியினுடைய திசை. அநேகமாக இந்த பிள்ளைக்கு சனியினுடைய திசை வந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தெளிவாக கால நேரத்தை இங்கே குறிக்காததினாலே ஒரு அனுமானத்தினாலே விதி பலனை விட்டு ராசி பலனை இன்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே சனி திசை இப்பொழுது நடந்து வரும் என்பதனாலே சனி திசையினுடைய 9.5 ஆண்டுகாலம் முடிந்திருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் திருமணம் ஆகும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதிலேயும் இந்த கும்ப ராசிக்கு 7வது இடமாக இருப்பது சூரியன். குறிப்பாக
சனி சூரியனுக்கு பகை கிரகமாக இருப்பதனாலே இவர்களுக்கு சிம்மத்துக்கும் சரி கும்பத்துக்கும் சரி திருமண வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, சூரியனும் சரி மற்ற கிரகங்களும் சரி அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்வார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கால தாமதம் ஆவதற்கு இந்த திசா புத்தியிலே சனி திசை நடப்பது ஒரு காரணம், கும்பம் சனியினுடைய வீடாக இருப்பது ஒரு காரணம். சரி, இப்பொழுது திருமணம் எப்பொழுது ஆகும், இவ்வளவு நாள் ஆகிவிட்டதே, இவ்வளவு நாள் நாம் காத்திருந்து விட்டோமே, எப்பொழுது திருமணம் ஆகும் என்று சொல்லுகின்ற நிலையிலே ராசிக்கு ஏழாவது இடத்தை குரு பார்க்கையிலே திருமணம் ஆக வேண்டும். ஆனால் அந்த ஏழாவது இடத்தை பார்த்தது போன ஆண்டு 2020 ஆண்டு. அந்த நிலையிலே நாம் தவறு விட்டிருக்கலாம், வந்த வரனை நாம் விட்டிருக்கலாம், அல்லது முயற்சி செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது குரு 12வது இடத்திலே இருக்கிறார். குரு தன மாங்கல்ய காரகன் என்பவன், குடும்பத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே வந்து அமருகின்ற பொழுது மனைவி என்ற ரூபத்திலே குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் என்பது உண்மை. எப்பொழுது இந்த ராசிக்கு குரு வருவார் என்று சொன்னால், 2020 நவம்பர் 15 அன்று தனுசு ராசியிலே இருந்து மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி ஏற்பட்டது. இவர் ஓராண்டு காலம் மகரத்திலே இருப்பார். இந்த ஓராண்டு காலம் முடிந்து தோராயமாக 21 நவம்பர் அல்லது டிசம்பர் மாத காலத்திலே இவர் கும்ப ராசிக்கு பிரவேசம் செய்ய இருக்கிறார். குடும்பாதிபதியான குரு ராசிக்கு வருகின்ற பொழுது 21 நவம்பருக்கு மேலாக திருமணம் நடக்கும் என்பது உறுதி, குடும்பம் அமையும் என்பது உறுதி. இங்கே வருகின்ற குரு உத்தியோகத்தையும் தருவதாக விளங்குகிறார். தன வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியாக இருந்து அனைவற்றையும் ஒரு சேர கொடுக்கின்ற காலம் என்பது 21 நவம்பருக்கு மேலாக என்பதை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். சரி, திருமணம் என்பது அடுத்த ஆண்டு 22 ஆரம்பத்திலே தை மாதம், தை பிறந்தால் வெளிவிறக்கும் என்று சொல்லுவார்கள், அந்த தை மாதம் பிறப்பது என்பது 22 ஆண்டினுடைய தொடக்கத்திலே என்று சொல்லுகின்ற நிலையிலே 6 மாதங்கள் முன்பாக நாம் திருமண வேலைக்கு முயற்சி செய்யலாம். வரன் பார்ப்பது, நிச்சயம் செய்வது, உறுதி செய்வது என்பவற்றையெல்லாம் 6 மாதங்கள் முன்பாகவே, அதாவது ஜூன் ஜூலை மாதம் தொட்டு தொடங்குகின்ற நிலையிலே வருகின்ற தை மாதத்திலே இந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சூரியன் என்கின்ற நிலையிலே இந்த ராசிக்கு ஏழாமதியாக இருக்கின்ற போது அவர் நல்ல மனைவியை, ஒரு மாநிறம் உள்ள கோதுமை நிறம் என்று சொல்வார்கள், அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனைவியை, அடக்கமான மனைவியை நிச்சயம் தருவார். எப்பொழுது கால தாமதம் ஆகிறதோ அப்பொழுது இறைவன் நமக்கு நல்லதை தரப்போகிறான் என்ற மன உறுதியை, நம் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரத்தா சபூரி என்று வடமொழியிலே மராத்தி மொழியிலே சொல்வார்கள், பொறுமை நம்பிக்கை, இறைவனை நம்ப வேண்டும். இறைவன் கொடுக்கின்ற வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கின்ற பொழுது நமக்கு முடிவு நன்மையாகவே முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பேத்திக்கு இந்த அண்ணனுடைய திருமணம் 2022 தை மாதத்திலே நிச்சயம் நடக்கும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான நேயர்களே, இன்னொரு பேத்தி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். திருமணம் ஆகி ஓராண்டு 4 மாதங்கள் ஆனது, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. மருத்துவரிடம் செல்லுகின்ற பொழுது கருமுட்டை சரியான வளர்ச்சி இல்லை, அதனுடைய எண்ணிக்கைகள் மிக குறைவாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். டெஸ்ட் டியூப் என்று சொல்லுகின்ற வகையிலே, IVF என்று சொல்லுகின்ற நிலையிலே, இப்படிப்பட்ட நிலையிலே தான் கருத்தரிக்க இயலும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார். வயது இளமை, திருமணம் ஆகி ஓராண்டு காலம் 4 மாதங்கள் தான் ஆகிறது, ஏன் அவசரப்பட்டு கருப்பையை நாம் கெடுத்து கொள்ள வேண்டும்? கருப்பை இறைவன் கொடுத்த ஒரு பை, அது உற்பத்திக்கென்று இறைவன்
அதற்கென படைத்த ஒன்று, அதிலே மனிதன் கை வைத்து கெடுப்பது என்பது பக்க விளைவுகளை நிச்சயமாக தரும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இன்னொன்று, ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்று கவலைப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இல்லை. பெண்ணுக்கு குழந்தை கொடுப்பவன் நிலத்துக்கு உரியவன் கணவன், அவன்தான் விதைப்பவன். ஆக கணவனுடைய விந்து அணுக்கள் எப்படி இருக்கிறது, விந்து அணுக்களின் பயனத்தன்மை எப்படி இருக்கிறது, அதையும் நாம் பரிசோதித்து பார்த்து நாம் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, டெஸ்ட் டியூப் என்று போகின்ற பொழுது அது எந்த அளவுக்கு நமக்கு உறுதியானது, நிச்சயமானது, நமக்கு நிச்சயம் பலன் தருமா, இத்தனை லட்சங்களை நாம் செலவு செய்வதற்கான பலன் நமக்கு ஏற்படுமா என்றெல்லாம் கேட்டால் அதற்கு யாரும் பதில் சொல்லவும் முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மேலும், கருமுட்டைகள் சிலதான் இருக்கின்றது என்ற ஒரு குறைபாட்டை இந்த பேத்தி முன்வைக்கிறார்கள். ஒரு முட்டைக்கு ஒரு விந்து இருந்தால் போதும், ஒரு குழந்தை நிச்சயமாக பிறக்கும். ஆகையினாலே கருமுட்டை குறைவாக இருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாதவிலக்கு சரியாக வருகிறதா, மாதவிலக்கு வருகின்ற பொழுது வலி இல்லாமல் இருக்கின்றதா, மாதவிலக்குக்கு முன்னாலேயும் மாதவிலக்குக்கு பின்னாலேயும் 3 நாட்கள் வெள்ளைப்போக்கு இருக்கும், அது இடையே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை வெள்ளைப்போக்கு இருக்கிறதா, அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி மாதம் தூரம் ஆக வேண்டும், வலி இல்லாமல் ஆக வேண்டும், வெள்ளைப்போக்கு இல்லாமல் இருக்க வேண்டும், மாதம் 50 ml அளவுக்காவது குருதிப்போக்கு வெளியேற வேண்டும். இந்த 4 நிலைகளை பெண்கள் பார்த்து கொண்டால் மீதி பொறுப்பு எல்லாம் ஆண்களிடம்தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த பிள்ளை அவசரப்பட்டு டெஸ்ட் டியூப் என்கின்ற நிலையிலே குழந்தை பெற வேண்டிய அவசியமில்லை. இறைவன் தானாக கொடுப்பான், பொறுமையாக இருப்பது நல்லது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakthysubramani.com. மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாது பாருங்கள். மற்றவர்களையும் பார்க்கும்படி பரிந்துரை செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலை பெறும் என்று சுட்டிக்காட்டி நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.